பரிசுத்த நாமம் இன்றைக்கு மீண்டுமாய் நாம் தேவ சமூகத்துல கடந்து வந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் நமக்கு பெரிய கிருபையை நமக்கு செய்திருக்கிறார். ஒருமுறை கூட உங்களோட கூட ஐக்கியப்படுகிறதுல நான் மிகுந்த சந்தோஷமுடையவனாயிருக்கிறேன். இன்றைய தினத்தினுடைய சிந்தனைக்காக கொலோசியர் கழுத நிருபம் 1:11 கொலோசேயர் 1:11 யாராவது ஒரு சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் கொலோசேயில் இருக்கிற சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போ நிறைய விஷயங்களை கொலோசை சபைக்கு பவுல் சொல்லுகிறார். நீங்க 1:11 10 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லுகிறார். கனிகளை குறித்து பேசுகிறார், தேவனை அறிகிற அறிவை குறித்து பேசுகிறார், ஆவிக்குரிய பக்குவங்களை குறித்து பேசுகிறார், ஜபம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறத குறித்து பேசுகிறார். சோ நிறைய தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை குறித்து பேசுகிறார். சோ நிறைய காரியங்களை சொல்லி 11 வரும்போது அதனுடைய 2 பகுதியை நாம் கவனிச்சு பார்த்தா மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை தெய்வமாய் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரம் நின்று விடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவருடைய வல்லமையில் நாம் பலப்படுத்தப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறோம், பெற்று எடுத்ததுக்கு பிற்பாடு அதற்கு போட வேண்டிய சில தடுப்பூசிகளும் கொடுக்க வேண்டிய பால் போன்ற ஆகாரமும் அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஆரம்ப காலகட்டத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தே ஆக வேண்டும். ஒரு குழந்தை அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆரம்பத்தில் செய்யலை அப்படின்னா அது வளர்ந்து வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படுகிறது, நிறைய பிரச்சனைகள் வரும்போது அது தாக்கப்படுகிறது, பலவீனப்பட்ட குழந்தையாய் காணப்படுகிறது. அந்த மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுதான் தெய்வம் நம்பிட்டேன், ஞானசான எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், இந்த லெவல்லையே நம்ம எத்தனை வருஷம் போனாலும் எதிர்ப்பு சக்தி என்பது நமக்குள் இருக்காது. எப்படி? பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, சத்துரு நமக்கு எதிராக போராடும் போது, அந்த நேரங்களில் எல்லாம் தளர்ந்து போய் விடுவோம். அநேக விசுவாசிகளுடைய சூழ்நிலை பாருங்க, வேலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே டவுன் ஆயிடுவாங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே டவுன் ஆயிடுவாங்க, யாராவது இவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு 2-3 தேவைப்படும். ஒரு டெத் நடந்துருச்சு அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாங்க. கடந்த வாரத்துல ஒரு ஊழியக்காரருடைய மனைவியை நான் சந்தித்தேன். அந்த ஊழியக்காரர் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்து விட்டார். அந்த ஊழியக்காரருடைய மகளும் ஒரு 6 பிற்பாடு கேன்சர் நோயினால அவங்களும் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன போகும்போது அவருடைய மகன் சொன்ன காரியம், எங்க அம்மா இப்ப ஜெபிக்கிறதே இல்லை, ஜபத்துக்கே வருவதில்லை. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மரணத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு வேதனையான அனுபவங்களை எதிர்கொள்ளுவதற்கு பலன் இல்லை, சோர்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அநேகர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்த்து ஜெயம் எடுக்கிறதுக்கு தவறி சோர்ந்து போகிறோம். அப்போஸ்தலன் பவுல் கொலோசேயருக்கு அநேக காரியங்களை குறித்து எழுதும் போது இதுவும் ஒரு பாயிண்டாக அங்க எழுதி அதற்காக ஜெபிக்கிறார். என்னன்னா மகிமையான அவருடைய வல்லமையின்படி
எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறது என்னவென்றால், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள், அது எவ்வளவு பெரிய மலையா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியமா வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவருடைய வல்லமையினாலே பலப்படுத்தப்படாவிட்டால் இதை உங்களால எதிர்கொள்ள முடியாது. அவருடைய பலன் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் இதை நீங்க ஓவர் கம் பண்ண முடியாது. அநேகர் நினைக்கிறாங்க, என்னுடைய சுய ஞானத்துல நான் செஞ்சிடலாம், என்னுடைய சுய பலத்துல நான் செஞ்சிடலாம், என்னுடைய பணத்தை வச்சு நான் செஞ்சிடலாம், என்னுடைய திறமைகளை வைத்து நான் செஞ்சிடலாம். உங்களுடைய பணத்தால், திறமையால், ஞானத்தால் எதுவுமே உங்களால சாதிக்க முடியாது. சத்ரு உங்களை இடித்து போட்டு விடுவான். ஆனா இன்னைக்கு காலையில ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய மகிமையான வல்லமையின்படி பலப்படுத்தப்படுவதற்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் போது அவர் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்கள் மேல இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். என்ன பலன் அடைவோம்? நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பலன். எதற்காக அந்த பலன்? பிரச்சனைகள் வரும் பொழுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவம், இதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய அனுபவம். தோற்று போகிறதற்காக உங்களை என்னை தேவன் அழைக்கவில்லை. ஏனென்றால் கொலோசேயர் 2:14-15 சொல்லுகிறது, நமக்கு எதிரடியாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தவரை நீங்கள் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி சிறந்தவர் தான் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நீங்கள் தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை சத்ரு உங்களை பலவீனப்படுத்தி இருக்கலாம், சத்ரு உங்களை தளர்த்தி போட்டிருக்கலாம், சத்ரு உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லி ஒரு முடிவு கட்டி இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் தோற்று போனவர் அல்ல. பிசாசின் தலையை நசுக்கினவர், சத்ருவின் கிரியைகளை அழித்தவர், சிலுவையில ஜெயம் எடுத்தவர் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அவருடைய வல்லமையில் நீங்க பலப்படுத்தப்படணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்முடைய பவுலுடைய பிரேயர் பாருங்க, கொலோசே சபைக்கு இதுதான் பிரேயர். நம்முடைய பிரேயர்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பிரேயரை மாத்த சொல்றாரு. என்னன்னா, ஆண்டவரு உங்க வல்லமை எனக்கு கொடுங்க, ஆண்டவர் உங்களுடைய வல்லமையால் என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவர் அவருடைய வல்லமை நமக்குள்ளாக தேவை. எபேசியர்களது நிருபம் 1:19 நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 9:1-19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இங்க இந்த வசனத்தை நிறைய பேருக்கு புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த மாதிரி அது கண்டினியூஸான வேர்டா வரும். ஆனா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புறதுக்கு ஒரு வல்லமை தேவைப்பட்டுச்சு. அந்த வல்லமைய யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நான் கொடுப்பேன்றது, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இயேசுவை கல்லறைக்குள்ள அடைத்து வச்சு அரசாங்கத்தால் முத்திரையிட்டு ஒரு நாளும் இனி இந்த இயேசு என்ற மனிதன் வெளியே வர முடியாது, இயேசுவுக்கு முடிவு உண்டாயிருச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லம் அங்க வெளிப்பட்ட உடனே கல்லறையால், அரசாங்கத்தால், அதிகாரத்தால், சத்ருவால் தடுத்து நிறுத்த முடியாம அதை இயேசு உயிர்த்தெழுந்து அவர் வெளிப்பட்டார் அல்லவா, அதற்கு ஒரு வல்லமை தேவைப்பட்டுச்சு. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அனுப்புவேன். இது ப்ராமிஸ், இது வசனம்.
அப்போ அந்த வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த வல்லமை கண்டிப்பா எனக்குரியது அல்லவா? அப்ப இயேசுக்குள் வெளிப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் விசுவாசிக்கும் போது எனக்குள்ளேயும் வெளிப்பட ஆரம்பித்து விடும். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். சத்துரு அநேக சத்தியங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், நம்ம கண்கள் திறக்கப்படவில்லை. சோ இன்னைக்கு நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு போராட்டங்கள் இருக்குதுப்பா, நெருக்கங்கள் இருக்குது ஆண்டவரு, என்னால மேற்கொள்ள முடியல ஆண்டவரு, நான் சோர்ந்து போகிற ஆண்டவரு, எனக்கு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. அப்படி கேட்காதீங்க, ஆண்டவரு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரு, ஆண்டவரை ஜெயிக்கிறதுக்கான கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரு, நீர் எனக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரு, உங்களை பாதாளத்தால கட்டுப்படுத்த முடியல, மரணத்தால கட்டுப்படுத்த முடியல, அதிகாரத்தால கட்டுப்படுத்த முடியல, பிசாசால கட்டுப்படுத்த முடியல, அப்பா உங்க பிள்ளை ஆண்டவரே நானு, ஆண்டவரே நீர் எனக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரு, ஏ பிசாசே, ஏ பாதாளமே, ஏ பலவீனமே, ஏ போராட்டமே, நீ என்னை தளர் முடியாது, எனக்குள் இருக்கிறவர் உயிர்த்தெழுந்தவர், எனக்குள் இருக்கிறவர் பிசாசை ஜெயித்தவர், எனக்குள் இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் என்ற உணர்வு எப்பொழுது உங்களுக்குள்ள வருகிறதோ அப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிச்சோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அநேகருடைய பிரச்சனைக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய பிரச்சனைகளையே மற்றவங்கிட்ட சொல்லி அனுதாபத்தை தேடுகிறோம், ஆறுதலை தேடுகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள வல்லமை இருக்கிறது, உனக்குள்ள டுனாமிஸ் பவர் இருக்கிறது, உனக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அது என்றைக்கு வெடித்து வெளியே கிளம்புகிறதோ அன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற மலைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற கோலியாத்துகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற செங்கடல்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிற சிறிதும் பெரிதுமான எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போய் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நொறுக்கி தேவ மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். எனக்கு அருமையானவர்களே, தேவ மனிதர்களுக்கெல்லாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அந்த வல்லமை குறிச்ச விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனால அவன் முன்னாடி நிக்கிற அந்த சிலையை குறிச்சு அவன் பயப்படவே இல்லை, அதிகாரத்தை குறிச்சு பயப்படவே இல்லை. அங்க தேவ வல்லமை எப்படி வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா? ஏழு மடங்கு எரிகிற சூளையில தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட உடனே அந்த அந்த ஹீட்டை விட இந்த தேவனுடைய வல்லமையினுடைய அட்டாமிக் பவர்னுடைய அந்த டுனாமிஸ் பவருடைய ஹீட் அதிகம். அதனால வேதம் சொல்லுகிறது, அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கக்கூடிய சத்தமாமா, அவருக்கு முன்பாக அக்கினி கடந்து அக்கினி நதி ஓடும் வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கினிக்கு முன்னாடி இந்த நெருப்பு ஒரு பிரயோஜனமே இல்லாம போயிருச்சு, அதனுடைய வாசம் கூட அவங்கள தொடல. சாத்ரா தானியலுடைய வாழ்க்கையில சிங்கம் ஐயோ கட்டிச்சதுன்னா ஒரு கடியில செத்து போயிரும், ஆமா, பட் இந்த டுனாமிஸ் பவர் இவங்களுக்குள்ள வெளிப்பட்ட உடனே, டேனியலுக்குள்ள அந்த வல்லமை வெளிப்பட்ட உடனே இதெல்லாம் செயலந்து போயிடுச்சு. ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாரு, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில பவுலும் சிலாவும் அவங்க சிறைச்சாலையில தொழுமரத்துல காலை கட்டி போட்டுட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த பிரச்சனைகளை பார்க்கல அவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அவர் சொல்லியிருக்காருல்லவா, அவர் எங்க வேணாலும் இறங்கி வருவாரப்பா, இதோ சிறைச்சாலையில உட்கார்ந்து அழுகிற நேரம் அல்ல, இதோ நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன்னு மகிமைப்படுத்தின உடனே அந்த டுனாமிஸ் பவர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்க இறங்க ஆரம்பிச்ச உடனேயே சிறைச்சாலை கதவுகள் திறக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் சீக்கிரட் விடுதலைக்கு. கருமையானவர்களே, அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில வெற்றியினுடைய ரகசியம் அதுதான். இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள செயல்படணும்னு தேவன் விரும்புகிறார். அதற்காக ஆண்டவரே அந்த வல்லமைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும்ப்பா, அந்த வல்லமையை நான் ஒரு தடவையாவது ரியலைஸ் பண்ணணும் ஆண்டவரே. நீங்க அத ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க, அந்த வல்லமை உங்களுடைய அனுபவமாய் மாறிடும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க எப்போதும் போராட்டம் பிரச்சனை கஷ்டம் கவலை இப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, பிசாச கீழே போட்டு மிதிச்சு ஜெயம் எடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து
என் பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்துல நிரூபிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசுறாரு. எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ள அந்த மகிமை இருக்கிறது, உங்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான், நீங்க விசுவாசிச்சா போதும். நீங்க விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் பாருங்க, வேற எதுலையும் வைக்கல, விசுவாசத்திற்குள்ளாக அதை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 10:5 எரேமியா 10:5 அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் ஒரு நிமிஷம் இந்த 5 மேல இருந்து நீங்க வாசிங்க, விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விக்கிரகத்தை எப்படி இருக்குது, அதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. வாசி. அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்களை குறிச்சு சொல்றாரு, அதை செய்யறதே மனுஷன் தான், அதனுடைய ஓனரே மனுஷன் தான், அதனுடைய மேனுஃபேக்சரே மனுஷன் தான். அது எப்படி ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும்? அடுத்தது, அது நடக்காதுப்பா, அதை ஒருத்தர் சுமக்கணும் அப்படின்றது. சுமக்கிறது தான் தெய்வம், நடக்க மாட்டாதது தெய்வம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். தகப்பன் தன் புத்திரனை தோளில் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமக்கிறார். இது நடக்கவே நடக்காது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவைகளுக்கு நீ பயப்படாத, அந்த உருவத்தை பார்த்து பயப்படாத, அதுல பண்ற மாந்திரிகத்தை பார்த்து பயப்படாத, அதனுடைய சேஷ்டை பார்த்து பயப்படாத, அதனுடைய வார்த்தைகளை பார்த்து பயப்படாத, அதனுடைய பயமுறுத்தல்களை பார்த்து பயப்படாத. உயிரை எடுத்துருன்றுவான், பிரச்சனை பண்ணிரும், ஏதாவது ஆயிருமோ, எதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேணா சக்தின்னு பேர் வச்சுக்கலாம், ஆனா அதுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பவர் இல்லைன்றார் ஆண்டு. பவர் இல்லாததை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு சக்தி இல்லை, அதுக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அதை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அது சொல்லுகிறதை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விக்கிரகத்தினுடைய பயமுறுத்தல்களுக்கு அநேகர் பயப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அதற்கு சக்தி இல்லை, அதுக்கு பவர் இல்லை. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தாவே வாசிங்க, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. உமக்கு ஒப்பானவர் இல்லப்பா, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. பாருங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் ஒருவர் தான், வல்லமையுடையவர். சக்தி இல்லாததை குறிச்சு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சக்தி இல்லாததை குறிச்சு நான் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வல்லமை உடையவர் எனக்குள் இருக்கிறார், மகிமையுடையவர் எனக்குள் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 13 வசனம், பரமண்டல ஜபத்துல இப்படி சொல்றாரு, மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. வல்லமை எவ்வளவு நாள்காம ஆண்டவருக்குரியது? என்றென்றைக்கும் வல்லமை ஆண்டவருடையது. அவர் ஒருவர் தான் வல்லமையில் பெரியவர், அவருக்குள்ளதான் வல்லமை இருக்குது. எவ்வளவு நாளுக்கு அவர் வல்லமை இருக்குது? வசனம் சொல்லுது, சதா காலங்களிலும், என்றென்றைக்கும், முடிவில்லாத வருஷங்கள், முடிவில்லாத ஆண்டுகள். அப்படின்னா
வல்லமையே அவர்தான், ராஜ்யமும் அவர்தான், வல்லமையும் அவர்தான், மகிமையும் அவருடையதான். அவர்கிட்ட இருந்து ஒரு மனுஷனாலும் ஒரு சக்தியாலும் அதை எடுக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கோயில் திருவிழாக்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, வருஷ வருஷம் அதற்கு பவரை கொடுக்க வேண்டும், ரத்தம் சிந்தி பலி செலுத்தி அதற்கு உயிரூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணி பவர் எடுக்கிற ஆண்டவர் கிடையாது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைய ஒரு தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா பவர் அப்பப்ப செலுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கே இவ்வளவு காரியம் என்று சொன்னால், என்றென்றைக்கும் பவர் உள்ள ஒரு தெய்வம் எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறாரே, நான் இந்த உலகத்துல எப்படி செயல்பட வேண்டும்? அப்பப்போ பவர் கொடுத்து செயல்படுகிறதே இந்த உலகத்துல இத்தனை காரியங்களை செய்ய முடியும் என்றால், என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வல்லமையுடைய ஒரு தெய்வம் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கும்போது அந்த தெய்வத்தினுடைய வல்லமை ஏன் புறப்படவில்லை வெளியே? ஏன் நமக்குள்ள வெளிப்பட மாட்டேங்கிறது? ஏன் நம்முடைய பேச்சுல இந்த வல்லமை வெளிப்படல? ஏன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வரல? அநேகர் என்ன தெரியுங்களா பண்றோம், பரவாயில்ல கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது, பட் உங்க அனுபவம் எப்ப அப்படி ஆக போகுது? எப்ப அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரப்போறீங்க? இன்னைக்கு அநேகரை பார்த்து பிசா சிரிக்கிறான், வசனத்தை கேட்டு ஓ குளோரி அல்லேலூயா ஆமென். இதுக்கு அல்ல, உங்கள் அனுபவம் எப்ப அப்படி மாறப்போகிறது? உங்களுக்குள்ள அந்த வல்லமை எப்ப வெளிப்பட போகிறது? ஏதோ வாழ்ந்தோம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படியே செத்து போறதுக்கு அல்ல தேவன் உங்களை என்னை அழைச்சது. இந்த உலகத்துல அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஜீவிக்கிறதுக்கு தான் தேவன் உங்களை அழைச்சார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம். அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுங்களா, அவர்கிட்ட இருந்து அவர் வல்லமை உடையவர், என்றென்றைக்கும் வல்லமை அவருக்குள்ளதான் இருக்குது. அப்படியே அவர் நடக்கல, அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. அந்த வல்லமை புறப்பட்ட உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அசுத்த ஆவிகள் ஓடிவிட்டது, வியாதிகள் சுகமாயிருச்சு, கட்டுகள் உடைய ஆரம்பிச்சது. அப்ப அந்த வல்லமையை எதுக்கு அவருக்குள்ள கொடுத்திருந்தாரு, அந்த வல்லமை எதுக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் ராஜ்யத்தை அழிக்கும்படிக்கு, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு அவருக்குள் இருக்கிற வல்லமை புறப்பட ஆரம்பிச்சது. டெய்லி அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு கொண்டே இருந்துச்சு. எங்கெல்லாம் வல்லமை புறப்பட்டுச்சோ அங்கே வியாதிகள் சுகமானது, அங்கே அற்புதங்கள் நடந்தது, அங்கே விடுதலைகள் நடந்தது, அங்கே கட்டுகள் உடைக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம் லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. இப்ப சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு என்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் நான் கொடுக்குறேன். அப்ப பாருங்க, வல்லமை அவருடையதுதான், அந்த வல்லமையை சீஷர்களுக்கு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி கொலோசையர் 1:27 வாசிக்கலாம். கொலோசையர் 1:27. புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
சோ தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு ரகசியத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சித்தம் கொள்கிறார். என்ன அப்படின்னா, இந்த என்றென்றைக்கும் உடைய வல்லமை ஒருத்தர் வச்சிருக்காரு, அந்த வல்லமை உடையவர் எப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து வல்லமை ரிலீஸ் ஆச்சோ, 12 வருஷத்தை பிரச்சனை, 38 வருஷத்தை பிரச்சனை, பிசாசுகள், மரித்து போன அனுபவங்கள், இயற்கைகள் எல்லாத்து மேல இந்த வல்லமை வெளிப்பட்ட உடனே அங்கே அசை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆண்டவர் அவரையே அடக்கி கல்லறைக்குள்ள வச்சப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையாய் அவர் வெளிப்பட்டு உயிர்த்தெழுந்தார். சீசர்களுக்கு என்ன பண்ணார்னா, அந்த வல்லமையை ஷேர் பண்ணார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அந்த வல்லமையே, அந்த முழு பேக்கேஜ், அந்த முழு டுனாமிஸ் பவர், மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அதை நம்ப முடியுது? பலருக்கு அது நம்பவே முடியறது இல்லை. அதனாலதான் பவுல் ஜெபம் பண்றாரு, உங்க மனக்கண்கள் கொஞ்சம் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். பலரும் இயேசு அந்த ஸ்கிரீன்ல பார்த்து இங்க உற்சாகப்பட்டு, ஆமா, யாரோ பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே கேட்டு ஆனந்தம் அடைகிறதுக்கு அல்லது அதை மெடிடேட் பண்றதுக்கு பலராலையும் முடிகிறது. ஆனால் உங்களுடைய அனுபவமா எடுத்துக்கொண்டு செயல்படுறதுக்கு எத்தனை பேரால முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் என்ன விரும்புறாரு, என் வல்லமையை உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காக தான், அதனாலதான் மார்க் 16:16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆகும், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர் மேல கைய வைப்பீங்க, அதிகாரம் உடையவர்களா இருக்கிறதுக்கு தான் சொன்னாரு. சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. கருமையானவர்களே, உங்களை என்னை ஆண்டவர் இந்த உலகத்துல எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? ஏதோ வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு வீடு கட்டி குழந்தை பெத்துட்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல இல்ல, இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ள ஒரு வல்லமையுடைய தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி, வல்லமையுடைய தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்து, சத்துருவை முறியடித்து, சத்துருவால் பிடிபட்டிருக்கிற அநேகரை சிறைப்பட்டிருக்கிற அநேகரை விடுதலையாக்கி, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு அநேகரை கொண்டு வரணும்னு சொல்லிதான் உங்களை என்னை வச்சிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரிந்திருக்கிறது? இன்னைக்கு ஏதோ பெயர் கிறிஸ்தவர்கள் மேம்போக்கான வாழ்க்கை, நம்ம பிரச்சனை, நம்ம போராட்டம், இதையே சொல்லி 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 அலுத்து போயிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களின் நிமித்தமாய் தேவனுடைய வல்லமை தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சக்தியே இல்லாததெல்லாம் இன்னைக்கு சக்தி பெற்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உனக்குள் இருக்கிற உண்மையான சக்தி புறப்படவில்லை, உங்களுக்குள் இருக்கிற அந்த டுனாமிஸ் பவர் புறப்படல. பவுல் அதற்காக தான் ஜெபம் பண்றாரு, அவருடைய மகிமையான அந்த வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நீங்க நிரப்பப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய பெரிய போராட்டமா இருக்கட்டும், அவருடைய வல்லமை நீங்க விசுவாசிச்சு அதை ஓவர் கம் பண்ணி பழகுங்கள். அழுதே சாதிக்காதீங்க, புலம்பியே சாதிக்காதீங்க, இன்னொருத்தர் உங்களுக்கு ஜெபம் பண்ண வச்சே பழக்காதீங்க, நீங்க எழுந்து நிற்க ஆரம்பிங்க, உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க, நீங்க ஜெயம் எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள் ஒருவர் இருக்கிறார், உங்களுக்குள் உண்மையான சக்தி இருக்கிறது, உங்களுக்குள் உண்மையான வல்லமையுடைய தேவன் இருக்கிறார். என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த பவர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பவர் ரிலீஸ் ஆன உடனே 12 வருஷத்தை பெரும்பாடு தீர்ந்து போயிருச்சு. அந்த பவர் உங்களுக்குள்ள ரிலீஸ் ஆனா எத்தனை வருஷத்து பிரச்சனையானாலும், உங்க குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், வேலையில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உண்மையிலேயே ஒரு டுனாமிஸ் பவர் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பித்தால், அந்த பவருக்கு முன்பாக இந்த வேத புஸ்தகத்தில் என்னவெல்லாம் நடந்ததோ அது உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்தி, தேவனே மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்கு இன்றும் தேவன் வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்க கையில் இருக்குது.
ஒரு வெற்றியுள்ள வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து சத்ருவை முறியடித்து இந்த உலகத்துல இவரே மெய்யான தேவன் என்பதையும் நீங்கள் காண்பிச்சு போகலாம். அதே நேரத்துல ஒரு தோல்வியும் கண்ணீரும் கவலையும் பெயர் கிறிஸ்தவனுமான வாழ்க்கையாய் வாழ்ந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அவருடைய அந்த விருப்பத்தை என்னைக்கு நம்ம நிறைவேற்ற போறோம். எனக்கருமையானவர்களே, இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கும் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது அந்த வல்லமையை நமக்குள்ள கொண்டு வந்து செயல்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அந்த வல்லமையை கொடுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குதுன்னு சொல்லி இப்பொழுது யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ இன்னைக்கு அந்த வல்லமை உங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறாரு. இந்த நதி பாய போகிறது, அந்த நதி பாய ஆரம்பிக்கும் போது அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், போகிற இடமெல்லாம் ஜீவ பிராணிகள் பிழைக்கும், அந்த நதி போகிற இடமெல்லாம் தடைகள் உடைக்கப்படும், அந்த வல்லமை புறப்படுகிற இடமெல்லாம் சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும். யாரெல்லாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபிக்கல. ஆண்டவரே, சக்தி இல்லாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு சக்தியாய் செயல்பட்டு கொண்டிருக்குதுப்பா. ஆண்டவரே, உண்மையான வல்லமை உமக்குள் இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்களேன். உங்க வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன், ஆண்டவரே சதா காலங்களிலும் வல்லமை உடையவர், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தவர், அவர் ஒருவரே பிசாசை ஜெயித்தவர், அவர் ஒருவரே பாதாளத்தை ஜெயித்தவர், நான் விசுவாசிக்கிறாண்டவரே சொல்லுங்க. உங்க வாயை திறந்து சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்க சொல்லும் போதே சில கட்டுகள் உடைய ஆரம்பிக்கிறது. நீங்க சொல்லும் போதே பலவீனத்தின் கட்டுகள் உடையும். நீங்க சொல்லும் போதே பிசாசின் அந்தகார வல்லமைகள் உடையும். நீங்க சொல்லும் போதே சக்தி இல்லாதவர்கள் எல்லாம் உங்க வீட்டை விட்டு வெளியே போகிறது. நீங்க சொல்லும் போதே உங்க சரீரத்தை விட்டு வெளியே போகிறது. ரீமா ஷாபா காரா தூனா மாரா கபா லதாரா ரியா லாபாரா உடாபா லாபா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதோ இப்பொழுதே சக்தி இல்லாதவர்கள் எல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டும். சக்தி இல்லாதவர்களுடைய செயல்பாடுகள் அந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டும். குடும்பங்களை விட்டு வெளியே போகட்டும். இருளின் அதிகாரங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படட்டும். இப்பொழுதே பலன் உண்டாகட்டும். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் அல்லவா? இப்பொழுதே பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படட்டும். கண்கள் திறக்கப்படட்டும். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்ட ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தரும் வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ அப்படியே செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ பாஸ்டர்.